ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். ஹியூமன் டிவிக்காக நான் சொல்ல போகிற சினிமா நியூஸ் என்னென்னா, ரெண்டு நேத்திக்கு சாயங்காலத்துலேருந்து வந்து பொன்னியின் செல்வன் ட்ரீசர் ரெடி ஆனதுலேருந்து ஏகப்பட்ட பரபரப்பு ஓடிட்டுருக்கு. நிறைய கருத்து மோதல்கள், நிறைய வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இவங்க அப்படி இல்லை அவங்க இப்படி இல்லைன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசின மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் விட அதுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த தமிழ் வாய்ஸ் ஓவரை வந்து பேசியிருக்கிறது கமலஹாசன், கன்ஃபார்ம்டாக பேசியிருக்கிறாரு. அவர் பேசி முடிச்சிட்டார், அந்த படத்துக்கான டப்பிங் முடிஞ்சு போச்சு அவருது. இதே போல் ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு சிறந்த பெரிய நடிகர்களை வந்து கூப்பிட்டு வச்சு பேச போகிறாங்க. தெலுங்கில் ஆல்மோஸ்ட் வந்து சிரஞ்சீவியோ இல்லை அதை விட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி சிரஞ்சீவி தான் பேசுவார்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் ஷாருக் கான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னடத்தில் வந்து சிவராஜ்குமாரும் மலையாளத்தில் மோகன்லாலும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மோகன்லால் பேசலாம், மம்முட்டி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படன்றதுனால வந்து ஒரு கம்பீரமான வாய்ஸ்க்குன்னா மம்முட்டி பேசலான்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கமலஹாசன் அதுக்கான டப்பிங் முடிச்சிட்டாரு பொன்னியின் செல்வனுக்கு, அது உறுதியான தகவல். ரெண்டாவது, இந்த படம் நேற்றுக்கு டீசர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆள் ஆளுக்கு வந்து இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இது வேலைக்கு ஆகாது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் போய் இப்போ நேற்றுலேருந்து புதுசாக ஒரு புரட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன புரட்சினா, கல்கிக்கு வந்து மணிரத்னம் காசு கொடுக்கணும் அப்படின்னு. கல்கிக்கு அவருக்கு பணம் கொடுக்க போகிறாரு, கல்கி குடும்பத்துக்கு பணம் கொடுக்க போகிறாருன்றதெல்லாம் வந்து செகண்டரி. ஏன்னா அந்த கல்கி வந்து அந்த நாவலை வந்து நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, அரசாங்கத்துக்கு நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. அப்போ யார் வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த படம் மூலமாக பல கோடி ரூபா சம்பாதிச்சிட போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்ததுனால தான் இப்போ வந்து கல்கியின் குடும்பத்திற்கு பணம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இது முந்தநேத்தி டீசர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி யாரும் பேசவே இல்லை. ஏன்னா இந்த படம் விளங்காது, ஓடாது, உருப்படாதுன்ற சொல்லிட்டு இருந்தான் ஜாஸ்தி. இப்போ கல்கி குடும்பத்துக்கு காசு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்துடைய வெற்றியை வந்து பறைசாட்டுதுன்னு சொல்லணும். ஸோ நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு பரபரப்பான விஷயம் இருக்குது. அது பர்டிகுலராக 2K கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. 2K கிட்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரெய்லரை வந்து இந்த படத்தை பற்றி நெகட்டிவான விஷயமோ இல்லை வந்து நான் நினச்ச ஆட்கள் இல்லைன்றதை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. லெட்டஸ் சி ட்ரெய்லரை ஒன்றும் நான் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கருத்து மோதல்கள்லாம் வரதான் செய்யும். பார்ப்போம். ட்ரெய்லர் இந்த டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு, மக்களிடையே பெரிய அளவு ரீச் ஆயிருக்கு. பொன்னியின் செல்வன் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். ஹியூமன் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவிவுட் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகள் இருக்கிற படங்கள், வெப்சீரியஸு, டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வருஷத்துக்கு 99 ரூபா கட்டணி பார்க்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் தரும், பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.